ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டிவியூ டாட். இந்த வீடியோ நம்ம இன்ட்ரப்ரனர்ஸ்னால் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் மட்டும் அவங்க வளர்ந்து போயிட்டே இருக்காங்க, ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அதே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் வந்து தேட ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது தான் இந்த எனக்கு ஆன்சர் கிடச்சிது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரப்ரனர்ஸ். ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் மட்டும் அடுத்த பொசிஷன்ஸுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் தான் அதுக்கு காரணம். ஸோ எம்ப்ளாயிஸ்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை வந்து அவங்க முடிச்சிருவாங்க அழகாக. ஸோ 9 to 5 ஒர்க் பண்ணுவாங்க, ஓகே நம்ம கொடுத்த வேலையை முடிச்சாச்சுன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட். ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஐடியா டு த டெலிவரி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஃபண்டாக இருக்கட்டும், ரிசோர்ஸை ஹையரிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த முழுக்க முழுக்க அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே அவங்க பார்த்துப்பாங்க. இட்ஸ் அ ரியலி ஹை ரிஸ்கி. அவங்களுக்கு அதற்குண்டான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் எடுப்பாங்க. சப்போஸ் ஃபண்டு கம்மியாச்சுன்னா ஃபண்டை வந்து ரேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த ஆண்டர்பிரினர் பார்த்துப்பாங்க. ஆனால் இன்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க வித்தின் தி எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுந்தர் பிச்சை இல்லைன்னா சத்ய நடல எடுத்துப்போம் நம்ம, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரினர்ஸ். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்டை, ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டை அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க. அவங்களே அதை ஓன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ட்ரப்ரனர்ஸுடைய சில கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அதுக்குண்டான இனிஷியேட்டிவ் நிறைய எடுப்பாங்க, நிறைய ஐடியாஸை கொண்டு வருவாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம சக்ஸஸ் ஆக்கலான்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தே டேக் ஆல்வேஸ் இனிஷியேட்டிவ், ரொம்ப ப்ரொவாக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியை கொடுத்துரும். இட் மைட் பி மணி, இட் மைட் பி ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கம்பெனி கொடுத்துருவாங்க. இவங்க வேலை வந்து அந்த ப்ராஜெக்டுடைய சிஇஓவாக அவங்க தங்களை கன்சிடர் பண்ணி அவங்க அந்த ப்ராஜெக்டை ட்ரைவ் பண்ணி அதை எப்படியாவது சக்ஸஸ் ஆக்குவாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து கம்பெனி மேலே டிபெண்ட் ஆகிருப்பாங்க. சப்போஸ் இப்போ எதாவது இதில் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த ரிஸ்க்கை வந்து கம்பெனி எடுத்துப்பாங்க. ஸோ ரிஸ்க் அவங்களுக்கு கிடையாது, அவங்களோட வேலையை வந்து இதை எப்படியாவது தன்னுடைய ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணி இனிஷியேட்டிவ் எடுத்து அதை சக்ஸஸ் ஆக்கணும். இதில் ஃபைனலாக சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சில ஷேர் கிடைக்கும், ப்ளஸ் கம்பெனிக்கு தான் மிகப்பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான இன்டர்பிரனருடைய ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே 24/7 அவங்க சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த ப்ராஜெக்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம கம்பெனிக்கு வந்து வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது அவங்க தாட் ப்ராசஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தான் வந்து இந்த இன்டர்பிரனர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் டீமில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்டர்பிரனர் ஆக முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை 5 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் மேட்டர். ஈவன் ஃப்ரெஷர் கூட ஒரு இன்டர்பிரனர் மைண்ட் செட் வர முடியும். எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டை புரிஞ்சிக்கிறதும், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும், கஸ்டமர் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு எவ்ரி மீட்டிங் ரொம்ப ப்ரொஆக்டிவாக இருந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு இன்டர்பிரனர்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒரு கெரியரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, கெரியரில் வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா சாதாரண ஒரு எம்ப்ளாயி மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக இன்டர்பிரனர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதனால தான் இந்த சீரீஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நிறைய குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் இன்டர்பிரனர் மைண்ட் செட் வந்துட்டீங்க, ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க, இன்னும் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, இல்லை 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, உண்மையாக உங்களால் வந்து எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஃபண்டு கிடச்சிதுன்னா நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி மைண்ட் செட்டை விட்டுட்டு நீங்கள் என்டர்பிரினர் ஆகுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, உங்களை கெரியரில் நீங்கள் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க, வெல்த் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், உங்கள் கம்பெனிக்கும் வரும். இன்னொரு கேள்வி இருக்குது, நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இல்லையே, நான் வந்து வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், ஒரு மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறேன், இல்லை ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன், இல்லை ஒரு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து இன்டர்பிரனர் மைண்ட் செட் வர முடியும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா செக்டார்ஸ்லையும் எந்த லெவலையும் இன்டர்பிரனர் செட் மைண்ட் செட் வர முடியும். எப்போனா இந்த ப்ராஜெக்ட் என்னுடையது, இந்த ஷாப் என்னுடையது, இந்த ஷோரூம் என்னுடையது, இந்த ஹோட்டல் என்னுடையது அப்படின்ற தாட் வரும்போது, நீங்கள் அந்த ஓனர்ஷிப் எடுக்கும்போது சில விஷயங்கள் மாறும், உங்களுடைய டிசிஷனே மாறும். நீங்கள் நிறைய திங்க் பண்ணி உங்கள் வேலை, உங்கள் வேலையை மட்டும் செய்யாமல் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க, அது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் பார்த்து நீங்கள் நல்லா செய்கிறீங்களே சொல்லி உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட் விட்டு இன்டர்பிரனர் மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணும். இன்டர்பிரனர் மைண்ட் செட்னா என்னென்னா, ஐ ஓன் திஸ் ப்ராஜெக்ட்,
ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வரணும். அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நான் பார்க்காம அதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி சக்ஸஸாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரும். அதுக்குண்டான பிளான்ஸையும் நீங்கள் கொண்டு வருவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, சேலஞ்சிங்காக இருக்கும், ஆனால் அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னும் நிறைய எபிசோட் பார்க்க போகிறோம் இந்த கான்செப்ட் பற்றி, குவாலிட்டிஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு, இன்னும் நிறைய கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் கேரியர். தேங்க்யூ.